தலை சுத்தல், அதுவும் அந்த தலை சுத்தல் வந்து அதாவது நீங்கள் படுத்திருக்கும் போது புரண்டு படுக்கும் போதோ இல்லை படுத்திருந்து எழுந்து உட்காரும் போதோ அல்லது நீங்கள் ஏதாவது குனிஞ்சு செருப்பு போடுறதோ இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப மெயின் அவங்க தலையை மாத்துறதுனால தலை சுத்தல் வருதா, அவங்களுக்கான எக்ஸசைஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சிம்பிள், உட்காந்த இடத்துலே பண்ணுற எக்ஸசைஸ் தான். ஸோ எக்ஸசைஸ் ஒன்று, டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் உங்கள் கண் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணை மேலே கீழே சைடில் அந்த பக்கம் இந்த பக்கம் இது போல் 10 முறை. அடுத்து தலையை இப்படி பின்னாடி முன்னாடி சாய்ச்சிட்டு இது போல் 10 முறை. அடுத்து பின்னாடி சாய்ச்சிட்டு இது போல் 10 முறை. அடுத்து உங்கள் கண்ணை உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலையை மட்டும் திருப்புங்க, கண் அங்கேயே இருக்கணும் இந்த போல். இது போல 10 முறை. த சேம் அதையே தலையை அப்படி சாய்ச்சிட்டு பின்னாடி இது போல 10 முறை. ரைட். அடுத்து ஒரு பேனா, சரிங்களா, அந்த பேனாவை ஒரு 6 இன்ச் கேப்பில் உங்கள் மூக்குலேருந்து வச்சுக்கிட்டு உங்கள் கை எவ்வளோ தூரம் முன்னாடி போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு போகணும். ஆனால் இந்த கண் உங்கள் பேனாவை மட்டும்தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஸோ இதை போல் இதை போல் ஒரு 10 முறை. நீங்கள் நேர்கோட்டில் நடக்கணும், அதாவது இப்படி பார்த்துக்குங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடி. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பால் ஒன்று எடுத்துக்கங்க, அதை இப்படி கால் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபார்வர்ட் பென் ஃபார்வர்ட் பால் எடுங்க. அகெயின் திரும்ப வச்சுட்டு சாரி வச்சுட்டு எழுந்துக்குங்க, அகெயின் பென் ஃபார்வர்ட். இது போல் ஒரு 10-15 தடவை உங்களால் முடிஞ்சால் இதை செய்யுங்க, முடியலன்னா இட்ஸ் ஆல்ரைட். அடுத்து நீங்கள் உங்களுடைய காலை ரொம்பவும் அகட்டாமல் ரொம்பவும் சேர்க்காமல் ஒரு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை எப்படி வெளியே நீட்டிக்கோங்க, நீட்டிட்டு காலை எப்படி தூக்குங்க. இப்படி ஒரு 5-10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் இப்படி முடிஞ்சால் பேலன்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா. அல்லது முடியலையா ஒரு 3 செகண்ட் வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிடலாம். இதை போல் ஒரு 5-10 தடவை இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே.